மிளகு சீரகம் நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாக்கெட் ஐட்டம் வாங்குறத விட நீங்கள் இப்படி நுணுக்கி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் மிளகு மட்டும் சேர்த்துக்குவாங்க, அது உங்கள் இஷ்டம் தான். சீரக ஃப்ளேவர் பிடிச்சா சீரகமும் எடுத்துக்கோங்க, இல்லை மிளகு மட்டும்தான் வேணும்னாலும் மிளகும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே மிளகு சீரகம் ரெண்டுமே நல்லது. சரிங்களா, ஓரளவுக்கு திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் அரைச்சிருக்கேன். வெங்காயத்தை போடணும், பொறுமையாக போடுங்க, புல்லன்னா கையில் தெரிச்சிடும். கையில் தெரித்து வாங்கிட்டாங்க இதுலையே. வெங்காயத்தை ஆட் பண்ணி வச்சு காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா காரம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முட்டை சீக்கிரம் வந்துடும். வெங்காயம் வந்து வதங்கவே வதங்காது, ஏன்னா முட்டைக்கு ரொம்ப ஹீட் தேவையே இல்லை, ஃபாஸ்ட்டாக முட்டை வந்து பாயில் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம் இந்த மாதிரி பொன் நிறமாக வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து அதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட போகிறோம், அதனால அஞ்சு முட்டையை இதில் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதே மாதிரி அஞ்சு முட்டையை வந்து நம்ம இதுக்குள்ளே உடச்சி ஊற்ற போகிறோம், ஏன்னா அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காண்டி ஆளுக்கு ஒரு முட்டை அப்படின்னு சொல்லி அஞ்சு முட்டையை நம்ம எடுத்துருக்கோம். இதில் அஞ்சு முட்டைக்கு தேவையான முட்டை பொரியல்ங்கிறனால ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பொடிசாக அதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வேணும்னா சேர்க்கலாம், வேணானா விட்டுருங்க. ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால மஞ்சத்தூள் சேர்க்கணுங்கிற அவசியம். மஞ்சத்தூள் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். மிளகு வந்து தேவையான அளவை விட கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம், ஏன்னா சளி இருந்தால் அது ஃபுல்லாகவே சரியாயிரும் அப்படிங்கிறதுக்கு. மிளகு தான் பெஸ்ட்டு மெடிசன், அதனால் மிளகு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். இந்த முட்டை அப்படிங்கிறனால கேஸ் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சம் சீரகத்தையும் நம்ம சேர்த்துருக்கோங்க. சீரகம் சேர்த்துருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் செரிமானத்தன்மையை வந்து அதிகப்படுத்தும். கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு வாயுவை வந்து சீக்கிரமாக வெளியேற்றிட்டு ரொம்பவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சீரகத்தையும் சேர்த்து தான் நம்ம அந்த மிளகோட அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இதில் நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ அந்த முட்டையெல்லாம் பொத்து ஊற்றுனதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுங்க. ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நுணுக்கி வச்சுருந்தோம்ல. ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் மிளகு காரம். சில மிளகில் தான் காரம் இருக்காது. நாங்கள் வாங்கியிருந்த மிளகில் பயங்கரமான காரம் இருந்துச்சுங்க. சின்னதாக ஒரு நாலு மிளகு போட்டோம்னாவே செம காரமாக இருந்தது. நாங்கள் சேர்த்துருக்கதே இப்போ ஒரு 20 மிளகுக்கு மேலே வச்சு தான் அரைச்சோம். ஸோ அதனால் பயங்கர காட்டமாக தான் இருக்கும். தேவையான அளவு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகு காரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா கல் உப்பு கரையிறதுக்கு நேரம் ஆகும். முட்டை பொரியலில் அங்கேக்கங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த டேஸ்ட்டையே வந்து உப்பு கொடுக்காமல் போயிடும். ஸோ அதனால் கல் உப்பு சேர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தூள் உப்பு சேர்த்திங்கன்னா வேறு டேஸ்ட்டு வரும். இப்போ பாருங்கள், இந்த இதில் எல்லாமே போட்டாச்சு. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் இதை ஜிம்மில் வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் அப்படியே கிண்டி விடணும். ஏன்னா முட்டை பொரியல் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா உடனே பாயில் ஆயிரும், ஃபுல்லாக பிடிச்சி கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிண்டி விடுங்க. ஃபுல்லாகவே கிண்டி விட்டிங்கன்னா தான் அந்த முட்டை நல்லா பொரிஞ்சு திரி திரியாக வரும். பாலில் லெமனை ஊற்றினா எப்படி திரிஞ்சு போகுமோ அதே மாதிரி இந்த முட்டை நல்லா திரி திரியாக வருங்க. முட்டை திரி திரியாக வர்றது வரைக்கும் கிண்டி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும், முட்டை ஃபுல்லாகவே பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்ல முட்டை பொரியலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவே கிண்டி விடுங்க. அந்த முட்டை உதிரி உதிரியாக வந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை வந்து ரீச் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா பரவாயில்ல அப்படிங்கிறனால லைட்டாக ஃப்ளேமை வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இருக்கோம். இதுவே நல்ல பக்குவம் தான், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோடய ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் அந்த முட்டை ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை பொரியலை பார்க்கும்போதே அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட முட்டை பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது அதை விரும்பி சாப்பிட்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. நிறையா டிஷ்ஷு வந்து நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. நம்ம செய்கிறது நல்லா செஞ்சோம் அப்படின்னா எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த இன்க்ரீடியண்ட் சேர்க்குற டைமிங் இருக்குது பாருங்கள், அந்த டைமிங் பர்ஃபெக்டாக சேர்த்தோம்னா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். இன்க்ரீடியண்ட் சேர்க்குற டைம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து மிஸ் ஆகும். வாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள்.